வணக்கம். இந்த வீடியோல நம்ம காம்போனன்ட் டெஸ்டர் ஒன்னு ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறோம். இந்த டிவைஸ் வச்சு என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலே இருக்கிற இந்த டேப்பை பிரிச்சிடலாம். டிஸ்பிளேக்கு ஒரு ப்ரொடக்டிவ் சீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெகா 328P ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மற்றபடி SMD காம்போனன்ட்ஸ் தான் இருக்கு. ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டையோடு, டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட்டு, அடுத்தது ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டரும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம காம்போனண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண ஒரு லிவரோட கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. அடுத்ததாக LCD டிஸ்பிளே, ஒரு சுவிட்சு. இதுக்கு இன்புட்டாக 9 வோல்ட் கொடுக்கணும். பேட்டரிலாம் பாக்ஸில் வரல, நம்ம தான் அதை வாங்கிக்கணும். சரி, பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாக்ஸில் ஆர்டர் பண்ணதுக்கான ஒரு ஸ்லிப்பு, அடுத்து இவங்க ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு LCR மீட்டர், அதாவது இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் மூணுமே இதை வச்சு அளந்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 50 MΩ வரைக்கும் அளந்துக்கலாம். அதே மாதிரி கெப்பாசிட்டர் வேல்யூ 25 pF 100 mF வரைக்கும் அளந்துக்கலாம். இண்டக்டர் வேல்யூ 0.01 mH 20 H வரைக்கும் நம்மளால் அளந்துக்க முடியும் இந்த காம்போனன்ட் டெஸ்டரை வச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன காம்போனன்ட்னு கண்டுபிடிச்சிரும். 9 வோல்ட் பேட்டரி ஒன்று வச்சுருக்கேன், இதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்றோம். பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம டிஸ்பிளே ஆன் ஆகலை, இந்த பட்டனை அழுத்தினா தான் ஆன் ஆகும். பாருங்கள், எம் டெஸ்டர் நோ ஆர் அன்னோன் டேமேஜ்டு பார்ட்னு வந்துருச்சு, ஏன்னா எதுவுமே சொருவில்லை. நம்ம பாருங்கள், பேட்டரியோட வோல்டேஜும் காட்டுது, 7.64 வோல்டேஜ் தான் காட்டுது. ஒவ்வொரு தடவையும் இந்த பட்டன் அழுத்தினா தான் அது டெஸ்ட் பண்ணும். மேலே பாடியோடு இருக்கிற இந்த LCR மீட்டருமே ஆன்லைனில் விற்கிது, ஆனால் அதோடய ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது 900 ரூபா. என்னடா நவுன்னு தான் இருக்குது, ரொம்ப அதிக ரேட்டு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆஃப்லைன்லேயும் கிடைக்கிறது கிடையாது இந்த டெஸ்டரு. இந்த மல்டிமீட்டர் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். நம்மளும் பேசுறத நிப்பாட்டிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வழக்கம் போல ஒரு ரெசிஸ்டரை செக் பண்ணி பார்க்கலாம். இது 1 MΩ ரெசிஸ்டர். கலர் கோடை பார்த்தீங்கன்னாவே தெரியும், கலர் கோடை வச்சு எப்படி ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பின் நம்பர் அந்த ஸ்லாட்டுக்கு மேலேயே நோட் பண்ணியிருக்காங்க. மொதல் 3 பின்னு 1, 2, 3, கடைசியாக இருக்கிற 4 பின்னும் 1 நம்பர் பின்னு தான். நீங்கள் 1 நம்பர்லேயும் 2, 3, 3ல் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 2, 1 இப்படி கூட சொல்லலாம். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணலாம். இந்த பட்டனை ஒவ்வொரு வாட்டியும் அழுத்தும் போது மட்டும்தான் இதோட வேல்யூ காட்டும். பாருங்கள், இது 1வது பின்னு, 2வது பின்னு. இதோட ரெசிஸ்டன்ஸு 986.3 kΩ, அதாவது 1 MΩ பக்கமாக இருக்குது. சூப்பராக ரீடிங் காட்டுது. இதை நம்ம மீட்டரில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கான்னு. நம்ம மீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் வச்சுக்கலாம், 2 MΩ வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீட்டருமே 984 kΩ தான் காட்டுது, கரெக்டாக தான் வேல்யூ காட்டுது. நம்ம LCR மீட்டர் அல்லது காம்போனன்ட் டெஸ்டர். இல்லை, LCR-ல் எல்ங்கிறது இண்டக்டரு, இண்டக்டரோட யூனிட் தான் எல்லு. சிங்கிறது கெப்பாசிட்டரு, அதோட யூனிட்டு. ஆறுங்கிறது ரெசிஸ்டரு. அடுத்து 1 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது, இதை வைக்கலாம். இதுக்கு நேராக இருக்கிறதெல்லாம் மொதல் பின்னு, இதெல்லாம் 2வது பின்னு, இதெல்லாம் 3வது பின்னு, இதெல்லாமே 1வது பின்னுக்கு ஈக்குவலானது தான். இப்போ 1க்கும் 3க்கும் நம்ம வைக்கலாம். நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம் தான். வச்சுட்டு இந்த லிவரை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் இதை அழுத்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங் நடக்கும். பாருங்கள், 1.33 ஓம், 1 ஓம் ரெசிஸ்டர் தான், அதோட வேல்யூ அந்தளவுக்கு அக்யூரட்டாக இருக்காது. ஓகே, 1வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் பாருங்கள், கிராஃப்லேயே நீட்டாக காட்டுது, ஒரு வரைபடத்துலேயே சூப்பராக இருக்குது இந்த டெஸ்டரு. ரெஜிஸ்டரை செக் பண்ணது போதும், அடுத்து கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்த்துருவோம். ஒரு 220 μF கெப்பாசிட்டர். இது ஒரு எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர். இதுக்கு ESR வேல்யூன்னு ஒன்று இருக்கும், அதுவுமே இது செக் பண்ணும். இப்போ ஆன் பண்ணலாம். டெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. பேட்டரியோட வோல்டேஜும் அதே சமயத்தில் கீழே காட்டுது. பாருங்கள், 227.3 μF
கரெக்டான இந்த கெப்பாசிட்டர் நல்லா தான் இருக்கு. அப்புறம் விலாஸ் அதோட பெர்சன்டேஜும் காட்டுது. அடுத்து இஎஸ்ஆர், அதாவது இந்த கெப்பாசிட்டரு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது இந்த இஎஸ்ஆர் வேல்யூவை பொறுத்து தான். ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற கெப்பாசிட்டருக்கும் குறிப்பிட்ட இஎஸ்ஆர் வேல்யூ இருக்கும். அதை விட அதிகமாக இருந்தால் கம்மியாக இருந்தாலோ அதோட சார்ஜிங் ஸ்பீடு மாறும். ஒவ்வொரு கெப்பாசிட்டரு கெப்பாசிட்டன்ஸில் அதே அளவில் தான் இருக்கும், ஆனால் நல்லா வேலை செய்யாது. அது காரணம் இந்த இஎஸ்ஆர் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்து இன்னொரு கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். இதோட கெப்பாசிட்டன்ஸு 2200 μF. சரி, சரியாக சொருவி வரலாம். பின்னு சின்னதாக தான் இருக்குது. நல்லா சொருவி வச்சுட்டு லிவரை லாக் பண்ணிட்டோம்னா அது டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ டெஸ்டிங் பட்டனை அழுத்துவோம். 37 பிகோஃபாரட். இந்த கெப்பாசிட்டரு போயிடுச்சு. ரொம்ப கம்மியான வேல்யூ தான் காட்டுது. ஒரு 1000 μF இருக்கிற கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது, இதை செக் பண்ணி பார்க்கலாம். வச்சாச்சு. இப்போ லிவரை லாக் பண்ணணும். பாருங்கள், 1000 μF 950 μF இருக்குது. நல்லா தான் இருக்குது இந்த கெப்பாசிட்டரும். 1வது பின்னுக்கும் 2வது பின்னுக்கும் சொருவி வைக்கிறோம். கெப்பாசிட்டரோட சிம்பிளோடு காட்டுது. இஎஸ்ஆர் வேல்யூவும் காட்டுது, விலாஸ் அதோட வேல்யூவும் காட்டுது. சூப்பராக இருக்குது இந்த டெஸ்டரு. அடுத்து 1000 பிகோஃபாரட் இருக்கிற ஒரு டிஸ்க் கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். 2வது பின்லேயும் 3வது பின்லேயும் சொல்லியிருக்கேன், லாக் பண்ணிடலாம். டெஸ்டிங் கொடுத்துடலாம். 812 பிகோஃபாரட் தான் காட்டுது. அதாவது 1000க்கு பதிலாக 812 பிகோஃபாரட் தான் இருக்குது இதில். எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டருக்கு மட்டும்தான் இஎஸ்ஆர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அடுத்து டிரான்சிஸ்டர் டயோட்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டயோடு எடுத்துக்கலாம், 2வது பின்னிலையும் 1வது பின்னிலையும் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு லிவரை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணி வச்சு இப்போ டெஸ்டிங் கொடுக்கலாம். பாருங்கள், அதோடய ஃபார்வேர்டு வோல்டேஜ் காட்டுது. டயோடோட ஃபார்வேர்டு வோல்டேஜ் 621 மில்லி வோல்ட்டு. ஒவ்வொரு டயோடுக்கும் பேக்வேர்ட் கெப்பாசிட்டன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதோட வேல்யூவும் காட்டுது. 2வது பின்னு பி சைடு, மொதல் பின்னு என் சைடு, அதாவது கூடு போட்டிருக்கிற சைடு, அதுக்கேற்ற மாதிரியே காட்டுது. பாருங்கள், சரி, இதோட ஃபார்வேர்டு வோல்டேஜ் கரெக்டானே நம்ம மீட்டரில் பார்த்து செக் பண்ணிடலாம். நம்ம மீட்டரை டயோட் மோடில் வச்சுக்கலாம். என் சைடு பி சைடு கரெக்டாக வைக்கணும். பாருங்கள், 620 காட்டுனுச்சு, இங்கே 629 கரெக்டாக தான் இருக்கு. அடுத்தது நமக்கு டிரான்சிஸ்டர்லாம் என்ன டிரான்சிஸ்டர்னு கண்டுபிடிக்கணும்னா அதோட மாடல் நம்பரை கூகுளில் போட்டு பார்த்தா தெரியும். இல்லைன்னா நம்ம நார்மல் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு அது என்ன மாடல் டிரான்சிஸ்டர்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஆனால் இந்த காம்போனன்ட் டெஸ்ட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு சொருவினிங்கன்னா போதும், அது என்ன மாடல் டிரான்சிஸ்டர், மாஸ்பெட்டா, ஜேஃபெட்டா, ட்ரையாக்கா, எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிடும். 1, 2, 3 மூணாவது பின்ல கரெக்டாக செட் பண்ணிக்கணும். இதை மட்டும் கரெக்டாக சொருவியாச்சு. அடுத்து லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணி வச்சு டெஸ்டிங் கொடுத்துடலாம். பாருங்கள், இது ஒரு NPN டிரான்சிஸ்டர். மொதல் பின்னு எமிட்டரு, 2வது பின்னு கலெக்டரு, 3வது பின்னு பேஸு. இதோட கெயின் HFE வேல்யூவும் காட்டுது. அடுத்து ஃபார்வேர்ட் வோல்டேஜும் காட்டுது. HFE மோடில் வச்சிடலாம். HFE வேல்யூ அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட கரண்டில் டெஸ்ட் பண்ணும், இது ஒரு குறிப்பிட்ட கரண்டை அது வழியாக அனுப்பி டெஸ்ட் பண்ணுது. அடுத்தது LED பல்பை செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஒரு டயோடு தான், லைட் எமிட்டிங் டயோடு. லாக் பண்ணிடலாம். பண்ணியாச்சு டெஸ்டிங். பாருங்கள், பல்பு பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆனிச்சு, ஆனால் அன்னோன் பார்ட்னு காட்டுது, என்ன காரணம்னு தெரில. இது ஒரு ஒயிட் LED. இதோட ஃபார்வேர்டு வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 3 வோல்ட்டு பக்கமாக இருக்கும், அதனால் காட்டலையா? இல்லை பேட்டரியோட வோல்டேஜ் 7.2 வோல்ட்டு தான் இருக்குது, அதனால் காட்டலையா, என்ன காரணம்னு தெரில. சரி, இப்போ ப்ளூ LED செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு காட்டுது ஃபார்வேர்டு வோல்டேஜ் 2.8 வோல்டேஜ், அதோட கெப்பாசிட்டன்ஸு 9 பிகோஃபாரட்டு. 1வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் எது பி சைடு எது என் சைடுன்னு காட்டிருச்சு. ஃபார்வேர்டு வோல்டேஜ் கரெக்டான நம்ம மீட்டர்லேயும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். மீட்டரை டயோட் மோடில் வச்சுக்கலாம். ஆனால் மீட்டரில் செக் பண்ணால் பி சைடு என் சைடு நம்ம தான் பார்த்து வைக்கணும். பாருங்கள், லைட் மட்டும் எரியுது, மீட்டரில் காட்டில் வோல்டேஜ். நார்மல் மல்டிமீட்டர் LED டெஸ்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிள் கிடையாது, டயோட தான் செக் பண்ணும். அது இதோட ஃபார்வர்டு வோல்டேஜ்லாம் 2 வோல்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால அது மெஷர் பண்ணாது. அடுத்து இண்டக்டர், அதோட வேல்யூவை செக் பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரு இண்டக்டர் இருக்குது, 24 μH இதோட இண்டக்டன்ஸ் வேல்யூ. நம்ம
காம்போனன்ட் டெஸ்டரில் செக் பண்ணி பார்த்துருவோம். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இதில் சொருவத்துக்கு இடைஞ்சலாக இருக்குன்னா நீங்கள் இந்த பின்னில் மாற்றி கூட சொருவிக்கலாம். அதுக்காக தான் இத்தனை ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த ரெண்டு ஸ்லாட்லேயும் ரெண்டாவது ஸ்லாட்லேயும் மூணாவது ஸ்லாட்லேயும் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிட்டேன். இப்போ டெஸ்டிங் கொடுத்துடலாம். 0.3 ohm 0.02 millihenry, அதாவது 0.02 millihenryனா 20 microhenryக்கு சமம். இதோட வேல்யூ 24 microhenry. சூப்பராக கால்குலேட் பண்ணுது. இதோட ரெசிஸ்டன்ஸு 0.3 ohm. அடுத்து இன்னொரு இண்டக்டர் இருக்குது, இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிடுங்க. லிவரு இந்த லிவர் டைப்பில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, டெஸ்டிங் கொடுத்துடலாம். 0.15 millihenry. பாருங்கள் பேட்டரியோட வோல்டேஜ் கம்மியானா ஷட் டவுன் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. மறுபடியும் ஆன் பண்ணால் ஆன் ஆகிக்குது. அடுத்து இந்த டிரான்சிஸ்டர் செக் பண்ணி பார்க்கலாம். 1015 மாடலை லாக் பண்ணிடலாம். டெஸ்டிங் கொடுத்துடுவோம். பாருங்கள் இது ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர். இதோட பின் அவுட்டு என்னென்னு காட்டிடுச்சு. அடுத்து ரிலேவிலேருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை நான் கழட்டி எடுத்தேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பயன்படுத்தினேன். கடிகாரம் எப்படி வேலை செய்கிறது அந்த வீடியோவில் பயன்படுத்தினேன். இதுவும் ஒரு காயில் தான், அதனால் இதுவும் ஒரு இண்டக்டர் மாதிரி தான். இதோட வேல்யூ ரெண்டாவது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணிடலாம். பாருங்கள் இதோட இண்டக்டன்ஸு 1811 millihenry. இதோட ரெசிஸ்டன்ஸு 1092 ohm. இந்த இடம் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா எஸ்எம்டி காம்போனன்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. ஏன்ட்டு எந்த எஸ்எம்டி டிவைஸும் எதுவும் இல்லை, அதனால் செக் பண்ண முடியல. இந்த மீட்டர் ஆஃப் பண்ணுன்னா அதே கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. அப்படி ஆஃப் ஆகலைன்னா நீங்கள் இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் ஆயிடுது. பாருங்கள் ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிக்கும். இந்த மல்டிமீட்டருக்கும் இந்த எல்சிஆர் மீட்டருக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த மல்டிமீட்டரில் வோல்டேஜு கரண்ட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டரு அதெல்லாம் நம்ம சர்க்கியூட்லேயே டெஸ்ட் பண்ணிக்கலாம் சர்க்கியூட்டில் இருக்கும்போது. ஆனால் இந்த எல்சிஆர் மீட்டரில் வோல்டேஜு கரண்ட்டு டெஸ்ட் பண்ண முடியாது. மற்றபடி எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டி தான் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சர்க்கியூட்லேயே டெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சோம்னா நம்ம இதில் ஏதாவது ஒயரை கனெக்ட் பண்ணி ப்ரோப் மாதிரி ரெடி பண்ணி தான் டெஸ்ட் பண்ணணும். அடுத்து ஒரு விஆர் இருக்குது, இதை வச்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வேரியபிள் ரெசிஸ்டரு. பாருங்கள் இதோட மூணு பின்னும் வெவ்வேறு இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்கு. இதை கூட நம்ம காம்போனன்ட் டெஸ்டரில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் கீழ் சைடு இந்த ரெண்டு பின்னையும் மேல் சைடு சென்டர் பின்னையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடலாம். பாருங்கள் கரெக்டாக சூப்பராக காட்டுது. அதாவது இந்த பின்னுக்கும் இந்த பின்னுக்கும் இருக்கிற மொத்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னா இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கும். இதுக்கும் சென்டருக்கும் இது, இந்த இதுக்கும் இதுக்கும் இவ்வளோ ரெசிஸ்டன்ஸு. சரி இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ டெஸ்டிங் கொடுத்துடலாம். பாருங்கள் இப்போயும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறிடுச்சு. சூப்பரு. அடுத்து ரெண்டு டையோடை ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெண்டு டையோட வச்சு செக் பண்ணாலும் கரெக்டாக காட்டுது ரெண்டு டையோடை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு. அதோடய என் சைடு பி சைடு ஃபார்வர்டு வோல்டேஜ் எல்லாமே பக்காவாக காட்டுது. அதே மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு டையோடு இந்த மாதிரி வச்சோம்னாலும் காட்டுது. ஆனால் ஒரு கெப்பாசிட்டரு ஒரு டையோடு அந்த மாதிரி மாற்றி வச்சோம்னா காட்டலை. இப்போ பாருங்கள் ஒரு மாஸ்வெட்டை வச்சுருக்கிறேன், என் மாஸ்வெட்டுன்னு கண்டுபிடிச்சிருச்சு. கேட்டு ட்ரெயினர் சோர்ஸு எல்லா பின்னும் கரெக்டாக காட்டிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு தைரிஸ்டரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் சம்மந்தமான எலக்ட்ரானிக் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. நன்றி.